ஏசி என்ன பாயிண்ட்ல வச்சிருக்கு? 22 இன்ச் இருக்கு. அதாவது ஏசி கொஞ்சம் சோபா இல்ல இது கொஞ்சம் கீழ கொஞ்சம் இறக்கி அனைவரின் சார்பாக நான் ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். என்ன பண்ணிக்கிறேன் கேள்விகள் ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க, ஐயாட்ட டிஸ்கஸ் பண்ண வர்றவங்க விரும்புறவங்க, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன். எதுலையும் கேட்கலாம், எந்த சப்ஜெக்ட்லையும் கேட்கலாம். ஐயா எழுதுனா புக்கு 20 புக்கு தமிழ்ல எழுதியிருக்காங்க. 20 புக்லையும் அதுக்கு மேலையும் கேட்கலாம். 20 புக்கெல்லாம் நாங்க எழுதுனதெல்லாம் மறந்துட்டோம், அதனால என்னுடைய மெமரி சோதிக்கிற மாதிரி கேட்டா சப்ஜெக்ட். ஏன்னா அந்த புக்ல எப்படி எழுதியிருக்கீங்களா எனக்கு மறந்துருக்கோம். சப்ஜெக்ட்ல கேளுங்க, புக்கை ரெஃபர் பண்ணாம சப்ஜெக்ட்ல கேளுங்க. லைன் பார்க்காம அதுல இருக்கிற கருத்தை வச்சுக்கிட்டு கேட்டானா ஐயா வணக்கமா சொல்லுவாங்க நிச்சயமா. இப்ப நீங்க பண்ண வேண்டியது ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க வேண்டியது. கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கலாம். எஸ் சுதீஷ் ஃப்ரம் லக்னோ, அன்மியூட் பண்றேன் சுதீஷ், நீங்க பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இது வரைக்கும் உங்க இதுக்கெல்லாம் வந்தது இல்லை, யூடியூப்ல பாத்துருக்கேன். அப்புறம் சரவண சார்ட்ட ஒரு வாட்டி பேசி, அப்புறம் இந்த சத்சங்க இப்போ கனெக்ட் ஆகுறதுல இது ஜூம்ல கொஞ்சம் நேரம் 2-3 நாளாக பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நேத்து கூட ஒருத்தன் கேட்டேன், அது இன்னும் எனக்கு கிளாரிட்டி ஆகல. அதாவது என்னன்னா, நம்ம வந்து இப்போ தாட்டு திங்கிங் அது நீங்க சொன்னது அந்த மாதிரி இருக்கு. அப்போ நான் இப்போ நம்ம தூங்க போறோம், தூங்கும் போது சாதாரணமாக படுத்துடுறோம், அந்த நடுவில் நான் அவேர்ல வந்துடுறேன், அவேர்னஸ்ஸாக ஆயிடுறேன். அப்போ அவேர் ஆகும்போது ஏதாவது திங்க் பண்ணுமா, இல்ல ஏதாவது செய்யணுமா, இல்ல என்ன பண்றது? அது சில டைம் இப்ப வாக்கிங் போறேன், ஆபீஸ் போறேன், அந்த நடு டைம்ல அவேர்னஸ்ல வந்துடுறேன். சில டைம் தாட்லயே இருக்கிறேன், அப்ப ஒண்ணும் தெரியாதுங்க. அவேர்னஸ்ல வரும்போது நான் என்ன பண்றது, என்ன பண்ணலாம் அதுக்காக? முயற்சி பண்ணி அவேர்னஸ் வரீங்களா? இல்ல இல்ல, தானா வர்றது. அவேர்னஸ்ல இருக்கிறதுங்கிறது எல்லாமே அது இந்த மெடிடேஷன் பயிற்சி பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த டெர்மினாலஜியை யூஸ் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது. டெர்மினாலஜி யூஸ் பண்ணாலே நீங்க ஏற்கனவே இந்த மெடிடேஷன் பிராக்டிஸ்ல இருந்திருக்கீங்கிற அர்த்தம். கேட்டுட்டு இருக்கிறேன், இவர் பயிற்சி பண்ணனால அந்த பயிற்சியினுடைய விளைவா அது வந்து உங்க சிஸ்டத்துல சேர்ந்திருக்கும், அதனால உங்களை அறியாமலேயே அந்த அவேர்னஸ் வரும். ஏன்னா நம்ம அவேர்னஸ்ங்கிறது கூட ஒரு இயற்கையானது தானே, இயற்கையானது நீங்க உங்களுக்குள்ள ஆப்ரேட் பண்றதுக்கு ஏதோ ஒரு வகையில நீங்க அலோவ் பண்ணி இருந்திருக்கீங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுக்குள்ள வேலை செஞ்சுட்டே இருந்திருக்கு, அதனால அது வந்து உங்க சிஸ்டத்துல சேர்ந்துட்டது. அதனால நீங்க எங்கேயாவது இடத்துல நீங்க வந்து ஸ்பெசிபிக்கா எதுலயாவது உங்களை ஃபோக்கஸ் பண்ணலன்னு சொன்னா உங்களை அறியாமலே இந்த அவேர்னஸ் போயிருவீங்க. அது அது பயிற்சி பண்ணதனுடைய விளைவு தான். நீங்க அதை பத்தி ஒண்ணும் இல்ல, நீங்களா எதுவுமே செய்ய வேண்டியதுலங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா மட்டும்தான் நீங்களா அதாவது செய்யணும். வேலை இல்லைன்னு சொன்னா நீங்களா செய்யறதுக்கு எந்த வேலையுமே இல்லை. அந்த அவேர்னஸ் கூட நீங்க பயிற்சி பண்ண வேண்டியதுல, அதுவா உங்க பழைய தோஷத்தினால, பழைய ஒரு பழக்க வழக்கத்தினால அதுவா செட் ஆச்சுங்கிறனாலும் அது நீங்க அதோட சண்டைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது கூட இருந்தா இருந்துட்டு போட்டு அதுக்கும் ஓகே கொடுத்துருங்க. ரெண்டாவது தூக்கத்தப்பு நீங்க ஒரு இப்ப சொல்லணும்னு சொன்னா, ஏதாவது ஒண்ணு நாளைக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கு, அதை சிந்திச்சு முடிவெடுக்கணும்னு சொன்னா நீங்க சிந்திக்கலாம். தூக்கத்தை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? தூக்கத்தை பொறுத்தவரை எல்லா வேலையும் நீங்க வித்ரா பண்றதுதான் வேலை. எல்லா வேலையும் விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு படுத்துற வேண்டியதுதான். படுக்கிறத ஒண்ணு தவிர உங்களுக்கு வேற வேலையே கிடையாது.
தூங்குறதுக்குன்னு சொல்லி நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா தூக்கம் தான் டிலே ஆயிட்டு இருக்கும். அதனால தூங்குறது கூட உங்க வேலை கிடையாது. நீங்க எல்லா வேலையும் வித்ரா பண்ணிட்டீங்கன்னு சொன்னா தூக்கம் தானா வந்துடும். இந்த அவேர்னஸ் வந்து சொல்ல போனா சொன்னா அவேர்னஸ் வந்து தூக்கத்துக்கு இடைஞ்சலான வேலை கிடையாது. அதுவுமே கூட நீங்க முயற்சி பண்ணி பழகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவேர்னஸ்ங்கிறது தூக்கத்தோட இணைஞ்ச ஒண்ணுதான். அதனால அவேர்னஸ் வந்து தூக்கத்துக்கு விரோதமான ஒரு வேலை நம்ம எடுக்க முடியாது. அதனால அவேர்னஸ் இருந்தா கூட பரவாயில்ல. ஐயா இன்னொன்னு க்வெஸ்சன் என்னன்னா, இப்ப நாம ஒரு கர்மா இப்ப வந்து செய்யற கர்மா வந்து அடுத்த ஜென்மத்துல போகும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு பிராக்டிஸ் பண்றோம், ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பிராக்டிஸோட இது வந்து அடுத்த ஜென்மத்திலயும் வரும்னு சொல்றாங்க. அப்போ இந்த இப்ப என்லைட்டன் பர்சன், கௌதம் புத்தா யா கிருஷ்ணா யாரா இருந்தாலும் ஒரு என்லைட்டன் பர்சன், அவங்க அடுத்த ஜென்மத்துல வருமா எப்படி வருவாங்க, என்ன கேரி ஓவர் பண்ணுவாங்கன்றது இது ஒரு சின்ன ஒரு டவுட் தான். இல்ல அதாவது சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னா கர்மாங்கிறது வந்து சூழ்நிலையை உருவாக்குறதுதான் கர்மாங்கிறது. நீங்க ஒரு செய்யற செயல் வந்து பிளஸ்ஸா இருக்கலாம் மைனஸா இருக்கலாம். இப்ப நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா பிளஸ்ஸா மாறும், நீங்க மோசமான காரியங்கள் பண்ணீங்கன்னா மைனஸா மாறும். இப்போ மைனஸ் பிளஸ் நமக்கு எவ்வளவு சேருதுங்கிறதான் கணக்கு. ரெண்டாவது அந்த மைனஸ் பிளஸ்ஸுமே வந்து இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு பாவமே பண்ணிடுறீங்க, சொல்ல போனாலும் ஒரு கொலையே பண்ணிடுறீங்கன்னு சொல்லுங்க. அப்போ அதுக்கு அடுத்த பிறப்புல வந்து உங்களுக்கு எதையாவது ஒரு கஷ்டம் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வருதுங்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னா அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி வர்றது இல்லை. இப்போ நம்ம வந்து நாம கொலை பண்ணோம்னு சொன்னா கவர்மெண்ட் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குது, ஆனால் கர்மா தேரியில நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் என்னன்னா ஒரு ஹார்ட்ஷிப் நமக்கு கொடுக்கப்படுது. அந்த ஹார்ட்ஷிப்புமே என்னன்னு சொல்லி சொன்னா நம்மளை வழிநடத்துறக்காக தான் கொடுக்கப்படுது. உங்களுக்கு சில கஷ்டங்கள் கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த கஷ்டத்தின் காரணமா உங்களுக்கு ஒரு நல்ல நிலை கிடைக்கிறது, நல்ல ஒரு சிந்தனை ஏற்படுத்துறதுக்கான ஒரு கஷ்டம். ஏன்னா கஷ்டத்துல தானே நல்ல சிந்தனைகளை வரும். ஏன்னா ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையில உங்களுக்கு வந்து உங்களுக்கு வழி நடத்துறதுக்கான ஒரு சூழ்நிலைகளே வராது. ஒரு கஷ்டம்தான் வழி நடத்தும் வழியே மகிழ்ச்சியான சூழ்நிலையில நம்ம மயங்கி போய் உட்காந்துருவோம், ஒரு முடங்கி போய் உட்காந்துருவோம். அதனால நம்மளை வழி நடத்துறதுக்காக தான் கர்மா தான் கொடுக்கப்படுது. ஆனா அதுல நம்ம கஷ்டம் நம்ம வந்து தப்பு பண்ணோம்னு சொன்னா ஒரு ஹார்ட்ஷிப் கிடைக்கத்தான் செய்யும். அதனால அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். ரெண்டாவது ஞானிகளை பொறுத்த அளவுல வந்து அவங்க அவங்க வந்து இன்பத்துக்காக யாரும் பறக்க மாட்டாங்க. நல்லா இன்பமா வாழணும் மகிழ்ச்சியா வாழணும்னு சொல்லி யாரும் பறக்கிறது இல்லை. மற்ற ஒரு சராசரி மனிதனை எடுத்துட்டோம்னா மகிழ்ச்சியானது வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிறப்பு அமைக்கப்படும். ஒரு ஞானியை பொறுத்த அளவுல மகிழ்ச்சிக்காக பிறப்பெடுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணாததுனால அவங்க வந்து ஒரு பிறப்பெடுத்தாங்க, ஒரு காரண பிறப்பு தான் எடுப்பாங்க. காரண பிறப்பு எடுக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையை அவங்க பிறப்பை அவங்க டிசைட் பண்ணிக்கணும், எப்படி வாழணும் எப்படி வாழணும். அவங்க பிறக்கும் போதே ஞானியா பிறக்கினாலும் பிறக்கலாம், அல்லது பிறக்கும் போது அஞ்ஞானியா பிறந்து படையப்படி ஞானியா மாறுற மாதிரி அவங்க வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்கிடலாம். அது அவங்களுடைய அது அவங்களுடைய சாய்ஸ்ல இருக்கு. நன்றி. நன்றி சுதீஷ், வாங்க டெய்லி கேள்விகள் கேட்க விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. Good. ராஜாராமன் பிரபாகரன் அவங்க கேள்விகள் கேட்க விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். ராஜாராமன் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க. வணக்கம் ஐயா, நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். கிரேட் ஐயா, வணக்கம். வணக்கம், பேசுங்க ஐயா. ஐயா கேட்டுட்டு இருக்கேங்க. ஐயா, கொஞ்ச நாள்ல எனக்கு
முன்னாடியே உங்கள்கிட்ட இதை பத்தி கேட்டிருந்தேன். அதாவது நம்ம இன்டர்னல் மென்டல் பார்ட்ஸா இருக்கக்கூடிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அதுல நம்மளுடைய நான் உணர்வு வந்து ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்றது மாதிரி ஒவ்வொரு ரோலை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய புறத்துல என்ன செய்யணுங்கிற அந்த திங்கிங் லாஜிக்கல் ஆக்ஷன் வருது. ஆனா இப்ப எனக்கு வந்து அந்த இன்டர்னல் இது தெரியறப்போ இப்ப என்ன ஆயிருது அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு தாட், ஒரு ஒரு எமோஷனல் தாட்டோ அல்லது ஒரு ஃபீலிங்கோ வரும்போது அதனுடைய ரோல், எந்த ரோல் இதை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு இயல்பாவே அந்த ஒரு இது வருது. ஓகே, இது பண்றது வந்து இது கோபம், ஒரு மாதிரி ஒரு செல்ஃபிஷா வரும்போது இது வந்து அகங்காரம் பண்ற வேலை, அல்லது ஒரு விருப்பம் அல்லது ஒரு புறத்துல ஒரு ஆசையை தூண்டுதுன்னா இது மனதனுடைய இயல்பு. அது மாதிரி ஒவ்வொரு இதுலயும் நமக்கு அது கிளியரா அது தெரியுது. இது இது இப்படி தெரியறப்போ நமக்கு வந்து என்ன ஆயிருது அப்படின்னா, ஒரு ஓகே இது இதுதான் இந்த மாதிரி தான் அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. இது எந்த மாதிரியான இம்பாக்ட் இது, இது இதை எப்படி சொல்றது, இதுக்கு எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுன்னு புரியல, அதான் கேக்குறேன். இல்ல, நீங்க ஒவ்வொரு தடவையுமே நீங்க அதுக்கெல்லாம் பெயர் கொடுத்து இப்படி எல்லாம் பாத்துட்டு இருக்கணும் அவசியம் இல்ல. நீங்க பாட்டுக்கு நீங்க பெயரையே கொடுக்காம நீங்க பாட்டுக்கு லைஃப்ல போறதுதான் கரெக்ட். ஒவ்வொன்றுக்கும் இது மனம் பேசுது, புத்தி பேசுது, அகங்காரம் செயல்படுதுன்னுட்டுலாம் நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டிய இல்லை. ஒண்ணுக்கு நேம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான், அது நேச்சுரலா நடக்க முடியாது. நம்ம வந்து எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுதுதான் ஏன் பிரச்சனை வருது என்னன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணணும். மற்றபடி நம்ம பிலாசபி எல்லாம் வந்து அது பிலாசபி படி எல்லாம் லைஃப் எல்லாம் செயல்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்க வேண்டிய முடிஞ்ச அளவுன்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக விடணுங்கிறதான் மெயின். ஒரு கணந்தோறும் புதுசு வந்துட்டு இருக்கு, பழசு போயிட்டு இருக்கு. நீங்க புதுசா ஒரு பிராகம் போயிட்டே இருக்கீங்கிறது தான் மெயின். பழப்பம் புதுசா நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா பழசெல்லாம் விட்டுட்டீங்கிறது அர்த்தம். பழசா போய் உங்களை விட்டு போயிடணும். இதுல நீங்க வந்து நம்ம இது வந்து அகங்காரம் பேசுதா, மனசு பேசுதா, சித்தம் பேசுதான்னு எல்லாம் போட்டு நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது உங்களுக்கு பிரச்சனையினுடைய ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிட்டதுக்காக நீங்க அந்த மாதிரி எல்லாம் பிலாசபி நீங்க கையில எடுக்கலாம். மற்றபடி பிலாசபியே கையில எடுக்க வேண்டியதில்லை. நீங்க பாட்டுக்கு ஒன்றும் தெரியாமல் நீங்கள் ஒரு குழந்தை எப்படி செயல்படுதோ அப்படி செயல்படணும், அவ்வளோதான். குழந்தை வந்து ஃபிலாசபி எல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் அறிவே கூட நமக்கு தேவையில்லை. ஃபிலாசபியெல்லாம் வரும்பொழுது அறிவுக்குடைய வேலை வந்துடுது, அறிவே வேண்டியதில்லை. நீங்கள் பாட்டு இன்னோசென்ட்டாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னு சொன்னால் ஒரு கள்ளங்கடம் இல்லாத குழந்தை எப்படி செயல்படுமோ அப்படி செயல்பட்டுட்டே இருங்க. ஒவ்வொரு நேரமும் ஏதாவது ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படத்தான் செய்யும். அனுபவத்தை விட்டுருங்க. அனுபவத்தை விட்டுட்டு நீங்க உங்க செயல் வந்து முன்னோக்கி போற மாதிரி இருக்கணும். உங்களுடைய இயக்கமே முன்னோக்கி போற இயக்கமா இருக்கணும். பின்னோக்கி போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஐயா. அது ஐயா, நான் அது பின்னோக்கி போகல. அந்த மொமெண்ட்ல அந்த மூவிங் ஃபார்வேர்டு தான் நீங்க சொல்றது மாதிரி. மூவிங் ஃபார்வேர்டு தான் நம்ம அதை அடுத்தடுத்து என்ன பண்றோம். ஆனா நமக்கு வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து அது நல்ல ஒரு 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 தாட்டு வரும்போது அதை வந்து நமக்கு இயல்பாகவே அது தெரியுது. அப்படிங்கப்போ வந்து இப்போ ஒரு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது சம்பவத்தை சொல்லுங்க. ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன ஏற்பட்டது, நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்கிறத சொல்லுங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு ஒரே வேலையை நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ சலிப்பு உணர்வு வருது, இயல்பா வருது. அப்போ நமக்கு அது புரியுது. அதாவது இது வந்து நம்ம சலிப்பு உணர்வு வருது அப்படின்னா, நம்ம வந்து அந்த விளைவுல வந்து நம்ம கொஞ்சம் எதிர்பார்க்கிறோம். நம்ம வேற விளைவுகளை, நம்மளுடைய அகங்காரத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வேற அவுட்புட்டா கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால இந்த சலிப்பு உணர்வு வருது அப்படின்னு இது பண்ணும்போது அது அப்படியே கடந்து போயிருது. அடுத்து அதுல நினைக்க மாட்டேங்குது, அப்படி கடந்து போயிருது. அப்போ அப்படி வரும்போது ஒரு நிலையில நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளுடைய அடுத்த மூமெண்ட் நம்ம என்ன, இது வாழ்க்கையில நமக்கு வந்து நம்மளுடைய சுய விருப்பம் என்ன, நம்மளுடைய சுய இது என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு பிக்சர் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. டெய்லி போறோம், அப்படியே ஆபீஸ் போறோம், அப்படியே வர்றோம், அப்படியே மாதிரி போயிட்டு இருக்கு. இதுல நம்மள அடுத்து நமக்கு என்ன செய்யறது, என்ன இதுங்கிறது ஒரு
தெளிவு வர மாட்டேங்குது. அதனாலதான் இல்ல, நீங்க லைஃப்ல நீங்க பிரயாணத்துலதானே இருந்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு கணந்தோறும் பிரயாணம் நடந்துட்டு இருக்கு. அது நீங்க ஒவ்வொரு இதுல அடுத்ததுன்னுட்டே நான் நினைக்க வேண்டியதே இல்லையே. உங்களுக்கு நீங்க அடுத்தது தானாவே நிகழது இல்ல. நீங்களா போ, நீங்க யோசித்து அடுத்ததுக்கு போறது இல்லையா? நீங்க ஒவ்வொரு கணந்தோறும் அடுத்த அடுத்ததான் வந்துட்டு தானே இருக்கு. நீங்க பிரயாணம் தானே இருந்துகிட்டே இருக்கு. பிரயாணங்கும் பொழுது நிக்கவே இல்லைல்ல. நிக்காத பிரயாணத்துல அடுத்தது ஏற்பட்டுட்டே தானே இருக்கு. இது நீங்க போகணும்னே அவசியமே இல்லை. அதுவே நடந்துட்டு தான் இருக்கு. அதுவே போயிட்டு தான் இருக்கிறீங்க. நீங்க சொல்ல போனாங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு லாக் ஆகுதோ அந்த லாக்கை மட்டும் நீங்க விடுபட்டு போனா போதும். அதனாலதான் விடுதலைக்கு முக்கியத்துவம் எடுக்கிற காரணமே முடிஞ்சதெல்லாம் விட்டுட்டு இருக்கு. அவ்வளவு விடுறதுலதான் இம்பார்ட்டன்ஸ் காட்டணும். அடையிறதுங்கிறது இம்பார்ட்டன்டே இல்லை. அடையிறது ஒவ்வொரு நேரமும் நம்மள அறியாமலே அடைஞ்சிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம வேலை வந்து விடுறதுதான் வேலையோடைய, அடையிற வேலையே கிடையாது. அதனால அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க எப்பவுமே அந்த விடுறதுல இருந்தீங்கன்னாலே எந்த ஒரு போர் அடிக்கிறத கூட அதையும் கூட விட்டுருங்க. அது விடுறதுனாலே என்னன்னு சொன்னா அதை நீங்க மனப்பூர்வமா ஏற்றுட்டீங்கன்னு சொன்னா அது இயற்கை தான். மனப்பூர்வமா இயற்கை நீட்டு ஏற்றுக்கிட்டீங்கனாலே அது உங்களை விட்டு போயிடும். அதனால எதையுமே நீங்க குறை காணாதுங்க. எல்லாமே உங்களுக்கு வந்தது எல்லாமே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களை விட்டு போயிடும். நீங்க நீங்க வந்ததெல்லாம் விட்டுட்டீங்கனாலே நீங்க பிரவாகமா முன்னோக்கி போகத்தான் செய்வீங்க. ரொம்ப நன்றியா. அப்புறம் இன்னொரு கேள்வியா, இப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கு. புறத்துல நம்ம ஒரு சுய கர்மம், அதாவது நமக்குன்னு ஒரு ஒரு சுய விருப்பம் சுய கர்மத்தை வந்து நம்ம எப்படி அதை கண்டடைகிறது? இல்ல, அது உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்து பாத்துக்கிடுங்க. ப்ரொஃபஷன்லன்னு சொல்லி இந்த ப்ரொஃபஷன் எத்திக்ஸ் சொல்லி நிறைய இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் அதை நீங்க கீப்அப் பண்ணுங்க. ஏன்னா அது எல்லாமே ஒரு தர்மத்தை ஃபேஸ் பண்ணி தான் எல்லாமே வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசரா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது போலீஸ் ஆபீஸ் ஏதோ ஒரு வகையில நீங்க நியாயத்தை தர சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கடமையில இருக்கிறீங்க. அப்ப நீங்க வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு சொல்லி பார்க்காதபடி எல்லாத்துக்குமே உங்களுக்கு நியாயமானதான் செய்யணும். இல்லைனாலுமே குறைஞ்சபட்சம் தெரிஞ்சவங்களா இருந்து ஏதோ தப்பு பண்ணாலும் கூட எச்சரிக்கை பண்ண வேண்டியது உங்க கடமை. எச்சரிக்கையும் மீறி அவங்க பண்ணீங்கன்னு சொன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமையும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. அதனால நீங்க வந்து உங்க தர்மப்படி நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யல வேண்டியதுதான். அந்த மாதிரி நம்ம ஒரு இதுல நமக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, உங்களுக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க லிபரேஷன் தான் உங்களுக்கு ஹையஸ்ட். முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதா விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னா நீங்க பிரவாகமா போறீங்க. அதுதான் உங்களுடைய தலையாய கடமை. அதுதான் முடிஞ்சதெல்லாம் விடுறதுதான் தலையாய கடமை. மற்றதெல்லாம் உலகியல் கடமை. உலகியெல்லாம் நீங்க ஒரு ரோல்ல இருக்கிறீங்கன்னு சொன்னா அந்த ரோலுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க. அதுல நீங்க ஒரு மனப்பூர்வமா சரிதாங்கிற ஒரு நீங்க செய்ய வேண்டிய ரோல வந்து மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. ஏற்றுக்கிட்டு அந்த ரோலுக்கு உண்டான வேலைகளை செய்யுங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. Thank you very much, Rajaraman. சுதீஷ் ஃப்ரம் லக்னோ அகைன். எஸ் பேசுங்க சுதீஷ். சார், என்னோட ப்ரொஃபஷன் வந்து இங்கே வந்து நாங்கள் என்னென்னா இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் சார். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த குப்பைகளை பிரித்து அதை வந்து உரமாக்குறது. இதில் சொல்லுங்கள், நீங்கள் இது வரைக்கும் பேசுனது கேட்கல. நான் இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து சார் இங்கே லக்னோவில் வந்துட்டு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது வீட்டிலேருந்து உருவார குப்பைகளை தனித்தனியாக பிரித்து அதை வந்து உரமாக்குறது, இதுதான் எங்க பேசிக் ஒர்க். இதுல இந்த ஒர்க்ல வந்து பேசிஸா நாங்க என்ன பண்றோம்னா ஆளுங்களுக்கு மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி நீங்க வந்து இப்படிதான் பிரிச்சுதான் போடணும், இந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் சொல்றோம். அவங்க பிஹேவியரை சேஞ்ச் பண்றோம். பிஹேவியர் சேஞ்ச் தான் எங்களோட மெயின் ஒர்க். அது இல்லாம இதுக்கு சம்பந்தமான அபிஷியல்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். நீங்க எப்படி போய் பேசலாம், எப்படி அவங்க பிஹேவியர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போய் பேசுறோம். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். இதுதான் எங்க மெயின் ஒர்க். அப்போ இந்த ஒர்க்ல வந்து இந்த பிஹேவியர் ஒரு க்வெஸ்சன் வந்து பிஹேவியர் சேஞ்சில் வந்து எப்படி மக்களை வந்து மக்களோட இதை எப்படி மாத்துறது, எப்படி அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி அவங்கள மாத்தலாம், அது மற்றவங்களோட ஹேபிச்சுவலை எப்படி மாத்துறது,
நாங்க பண்ணிட்டு இருக்கோம், இருந்தாலும் உங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு ஐடியா ஏதாவது சொன்னீங்கன்னா அதுவும் கூட ஆட் பண்ணிப்போம் எங்க ஒர்க்ல. இன்னொன்னு வந்து ஐயா, நான் வந்து இந்த ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதோ இல்ல அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும் போதோ எனக்கு பண்ணிட்டு இருப்பேன், நல்லா தான் பண்ணிட்டு இருப்பேன், நல்லா போயிட்டு இருக்கும், அப்ரோச் போயிட்டு இருக்கும். ஆனா இதை வந்து வேற யாராவது எங்க ஹையர் அஃபீஷியல் அப்சர்வ் பண்றாங்க, யாரா அவங்க எங்க முன்னாடி இருக்காங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் நர்வஸோ இல்ல இதாயிடும், கொஞ்சம் நான் என்ன பேசுறேன்னு கூட சில டைம் எனக்கு தெரியாம அந்த மாதிரி ஆயிடும். அந்த ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ப்ராப்ளம், ஸ்டார்டிங் பிக்கப் அந்த இதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அது அதுக்கு ஒரு சொல்யூஷன். இது ரெண்டு கொஸ்டின். அதாவது இப்போ அந்த குப்பைகள் எல்லாம் போடுறத வந்து பிரிச்சு போட்டாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்ல வரீங்களா? ஆமா, வீட்டுல உள்ளவங்களே பிரிச்சு போடணும். பிரிச்சுட்டாங்கன்னா அவங்க உருவாக்கும் போதே அதை பிரிச்சுட்டாங்கன்னா அது ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்ண. அது அந்த அந்த குப்பை அந்த மக்கும் குப்பையை கொண்டு போய் அதை உரமாக்கிடுவோம், அப்போ பொல்யூஷன் இருக்காது. இதுதான் மெயின். இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும், மக்கள்கிட்ட சொல்லறோம், குரூப் குரூப்பா கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து அவேர்னஸ் பண்ணுவோம். பப்ளிக் கிட்ட இருக்காது தானே, அதான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு அதுல என்ன லாபம், அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. இன்னைக்கு நாள் சுத்தி வளைச்சு நாடே நல்லா இருக்கணும்ங்கிற நோக்கத்துல எல்லாரும் அப்படி குப்பை எல்லாம் பிரிச்சு பிரிச்சு எல்லாம் போட மாட்டாங்க. அது இல்லைன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது சில குறைஞ்சு குறைஞ்சபட்சம் வந்தீங்கன்னா நாமளே பேக் ஏதாவது சப்ளை பண்ணணும். சப்ளை பண்ணி நீங்க இந்த இதெல்லாம் இந்த பேக்ல போடுங்க, இதை இந்த பேக்ல போடுங்கிற மாதிரி கொடுத்தோம்னு சொன்னா சில நேரங்கள்ல வந்து அந்த இதை கலெக்ட் பண்ண வர்றவங்க வந்து நீங்க தப்பா போட்டீங்கன்னு சொன்னா திட்டுனா தான் அவங்களுக்கு அடுத்த நாள் கொஞ்சம் சரியா போடுவாங்க. என்ன நீங்க இப்படி போடுறீங்க நீட்டு சொல்லி திட்டுனா தான் அவங்க, ஏன்னா அந்த மாதிரிதான் ஒரு அவங்களுடைய பிஹேவியர் அப்படித்தான் இருக்கும். எல்லாருமே வந்து அவங்க இஷ்டப்படிதான் அதை போடுவாங்க, இல்லைன்னா தூக்கி எங்கேயும் கூட போட்டு போயிடுவாங்க. அது பொதுவாக அப்படிதான் இருக்கும். நாம அதை வந்து இது பண்றாருன்னா முடிஞ்ச அளவுல இப்ப வேணா பேக்கை கொடுக்கலாம், தனித்தனியா இந்த இந்த குப்பையை இதை போடுங்க. குறைஞ்சபட்சம்னு சொன்னா இந்த மக்க வேண்டிய பொருள் மக்காத பொருள்னு சொல்லி பிரிப்பாங்க, அந்த மாதிரி எதையாவது ஒன்று ஒரு சிம்பிளா அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டப்படாதபடி ஒரு ரெண்டு பேக்ல கொடுக்குற மாதிரி. ஒரு நிறைய பேக் கொடுத்தாலும் சரியா வராது, ரெண்டு பேக் கொடுத்தாங்கன்னா மக்கிறது ஒண்ணும் மக்காது ஒண்ணுங்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா அப்புறம் மற்றது நாம தான் ஸ்டார்ட் அவுட் பண்ணிக்கிடுவோம். அந்த மாதிரி சிம்பிளா வச்சுக்கலாம். இன்னொன்னு வந்து என்ன யாராவது ஜட்ஜ் பண்றாங்க, என்ன யாராவது பாத்துட்டு இருக்காங்கன்னா அந்த ட்ரைனிங் பண்றதோ இல்ல ட்ரைனிங் கொடுக்கறதோ கொஞ்சம் அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் அந்த மாதிரி கொஞ்சம் இதாகுதுங்க. இல்ல அதான் மொத்தத்துல வந்து நீங்க வந்து அந்த லிபரேட்டட் மைண்டுக்கு வந்துருங்க. லிபரேட்டட் மைண்டுக்கு வந்துருன்னு சொன்னாலே நடந்து முடிஞ்சது எல்லாத்தையும் நீங்க விடுறதுக்கு பழகிட்டீங்கன்னு சொன்னா வாட்ச் பண்றது பண்ணிட்டு இருக்கிறாரு ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காருனாலும் அந்த நிமிஷத்துல உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸ்னஸ் வரத்தான் செய்யும். பிறகு நீங்க அது அதையுமே நீங்க ஒரு மைண்ட் பண்ணாத ஒரு நிலைக்கு போயிட்டீங்கன்னு சொன்னா பிறகு நீங்க செயல்ல நீங்க ஈடுபட ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன செயல்ல உங்களுக்கு கவனம் செயல்ல தான் இருக்கும் மொழிய உங்க பேக்ரவுண்ட்ல யாரெல்லாம் இருந்து வாட்ச் பண்றாங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சமாயிடும். அதெல்லாம் முதல்ல தான் ஒரு 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 வினாடி வரும் அல்லது ஒரு ரெண்டு வினாடி வரும். பிறகு நீங்க எல்லாத்தையும் விடுறதுக்கு போய் நீங்க என்ன செய்யணுங்கிறதுல கவனம் வந்துட்டு நடந்து முடிஞ்சதுல கவனம் குறைஞ்சி போச்சுங்கிற மாதிரி இருந்தனாலே அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு அழுத்தங்களுக்கு கொடுக்கறது குறைஞ்சி போயிடும். நேச்சுரல் தான் அது. நம்ம ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாலே நம்ம கவனம் அங்க போகும்போதே நம்ம இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமாங்கிற மாதிரி அவருக்காக செயல்படுறதுங்கிற மாதிரி ஆயிரும். நம்ம செயல்படுறது வந்து செயலுக்காக செயல்படணுங்கிற நிலைமை வரணும். அப்போ வரும்பொழுது ஒரு ஒரு ஆரம்பம் அப்படிதான், ஒரு ஸ்டார்டிங்ல அப்படிதான் வரும். பட் இருந்தாலும் நீங்க வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்ல. அதை நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கொடுக்க அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அது இம்பார்ட்டன்ஸும் குறைச்சிக்கிடுங்க. அது இம்பார்ட்டன்ஸ் குறைச்சிக்கிட்டு நீங்க செய்ய வேண்டிய வேலையில கவனத்தை செல். அப்போ அந்த இம்பார்ட்டன்ஸ் மாறிடும், இடம் மாறி. நன்றி. தேங்க்யூ வெரி மச் சதீஷ். மியூட் பண்றேன். வெங்கடேஷன் அட்மிட் பண்றேன். வெங்கடேஷன் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்றீங்க. ஐயா வணக்கம். ஐயா நைஜீரியா? ஆமா ஐயா. ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஏன் லேப்டாப்ல நைஜீரியா நீயே போடல? போட்டிருக்காங்க ஐயா. அது லேப்டாப்ல இருக்காது, தெரியல வால்யூம், அதனால போன் கொடுத்தாங்க ஐயா. சரி சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. வாய்ஸ் கட்டவுன்னு தெரிஞ்சிருச்சு, நைஜீரியான்னு தெரிஞ்சிருச்சு. வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணிட்டீங்க ஐயா. நல்லா வரீங்களா எல்லாரும்? ஐயா கிட்ட கேக்குறாங்க ஐயா. ஐயா கிட்ட தெளிவடைறதுக்கு தான், தெளிவா இருக்கிறதுக்காக தான் ஒரு விஷயம் என்னன்னா, ஐயாவோட கான்செப்ட் எல்லாமே தெல்ல தெளிவாவே தெளிவாவே புரியுது.
இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல வாழ்றதுங்கிறது ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட்ங்கிறது நல்லாவே தெரியுது. நீங்க ஐயா கேட்கிற அந்த ஒரு ஐயா சொல்றதுல உன்னிப்பா கவனிக்கும் போது ரெண்டு விஷயத்த உன்னாவே நல்லா உணர முடியுது. வாட் நெக்ஸ்ட், அதாவது பழசெல்லாம் நம்ம தேவையில்லை, நம்ம தேவையில்லாதது அதெல்லாம் விட்டுடலாம், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தெல்ல தெளிவாவே இருக்குங்கய்யா. இப்போ ஐயா கிட்ட என்ன ஒரு கேள்வி கேட்கறேன் அப்படின்னாக்க, இப்ப நம்ம சொசைட்டில நம்ம வந்து நம்ம ஒரு ஃபேமிலியில ஒரு ரோல் பிளே பண்றோம், நம்ம சொசைட்டிலையும் ஒரு ரோல் பிளே பண்றோம். அந்த ரோல் பிளே வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ரியாலிட்டிக்கு நம்ம கண்டிப்பா தேவைப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கு, நம்ம அந்த சமுதாயத்துல வாழ்றதுனால. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நம்ம ரோல் பிளே பண்ணும்போது அடுத்தவங்க அவங்களுடைய மனநிலைக்கும் அவங்களுடைய ஹெல்த்துக்கும் நம்மளால எந்த வித ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்கிறத நல்லாவே தெல்ல தெளிவாகவே உணர முடியுதுங்கய்யா. இருந்தாலும் ஒரு சில சமயத்துல ஒரு ஃபேமிலியில வந்து நீ எனக்கு இருக்கிற ஒரு இதாக தாங்கய்யா, ஒரு ஃபேமிலியில ஒரு மெம்பர் என்ன சொல்றாங்கன்னா, நீ தான் ரெஸ்பான்சிபிள் என்னோட ஹெல்த்துக்கும் என்னோட ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கும் நீ தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு அவங்க சொல்லும் போது எனக்கு என்ன சொல்லணும் தெரியல. ஏன்னா இப்போ இருக்கிற அந்த ஐயாவோட புரிதல்ல இதெல்லாம் வந்து நல்லாவே தெளிவாக தெரியுது. ஒவ்வொரு மூமெண்ட்டும் நியூ மூமெண்ட்டு, நம்ம ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியில் பார்க்கும்போது கண்டினியூவாக அந்த நியூ மூமெண்ட்ல போயிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நம்ம. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அந்த பாஸ்ட் மூமெண்ட்லேயே அந்த ஒவ்வொரு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிள் அந்த மாதிரி ஒரு நம்ம கிட்ட கொடுக்கும்போது அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கன்ஃபியூஷன் ஆகி அப்படியே நின்றுறாங்க ஐயா. ஸோ அவங்களுக்கு எந்த விதத்துல சப்போர்ட்டா இருக்க முடியுங்கிறது தெரியலங்க ஐயா. இல்ல ரெஸ்பான்சிபிள் நீங்க உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கலங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு எடுத்துக்கலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தீங்கன்னா எல்லாரையும் காலையில யோகா பண்ணுங்கன்னு எல்லாருக்கும் கமாண்ட் கொடுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க வித்ரா பண்ணிட்டு போயிடுவாங்க. கரெக்ட்டுங்கய்யா, நீங்க சொல்றது அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க, நீங்க எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்க தாக்குப்பிடிக்க மாட்டாங்களா? என்னோட ஹெல்த் வந்து அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த தெளிவுல வந்து அப்பையில இருந்து எனக்கு ஹெல்த் எனக்கு எந்த விதத்துல எஃபெக்ட் ஆனாலும் நான் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அப்பையில இருந்தே ஒரு தெளிவோட இருக்கேன். ஸோ ஐயாவோட மன சம்பந்தமா கேட்டவும் இன்னும் நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிளாரிட்டி எல்லாமே இருக்குங்கய்யா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களும் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லலாமா அப்படிங்கும்போது அவங்க வந்து அந்த லிசனிங் மோட்ல எல்லாரும் போது என்ன எப்படி பண்றதுன்னு தெரியலங்க. ஏன்னா ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிறேன் பட் எடுத்துக்கிட்டு நல்லா அறிவுரை சொல்லும் போது அவங்க வந்து ஏத்துக்கலங்கும் போது நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல அந்த சமயத்துலங்கய்யா. மொத்தத்துல வந்து எல்லாருமே அவங்கவுங்கதான் அவங்க ரெஸ்பான்சிபிளா எடுத்துக்கணும். நீங்க வந்து அட்வைஸ் ஆனா ஆலோசனை கொடுக்க முடியும், அவங்க உங்க ஆலோசனை கேட்டானா ஆலோசனை கொடுங்க. அதுக்கப்புறம் எந்த விதத்துல சப்போர்ட்டா இருக்க அந்த ஒரு நல்ல தெளிவு இருக்குங்க ஐயாவோட இதுல. சோ உண்மையிலேயே ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறது நான் எல்லாருக்கும் இங்க நிறைய பேர் ப்ரோக்ராம் இருக்கிறாங்க ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஐயாவோட அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறது ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியிலாவே பார்க்க முடியுதுங்களா. ரொம்ப ஐயாவுக்கும் சரி ஜீவமணியாவுக்கும் சரி இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா இன்னொரு எக்ஸ்பிரஸ் பண்றேன் விருப்பப்படுறேன்னா ஐயாவோட புத்தகங்கள் எவ்வளவோ படிச்சிருக்கேன் ஆனா ஐயாவோட வீடியோஸும் நிறைய கேட்டிருக்கேன். என்னதான் இருந்தாலும் ஐயாவோட ஸ்பீச்சை நேரடியா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல கேட்கும் போது நிறைய தெளிவுகள் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கியா. உண்மையிலே இந்த ப்ரோக்ராம் வந்து பல பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும்னு நான் நம்புறேங்கய்யா. நன்றிங்கய்யா, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ வெரி மச். புக்கு படிச்சாலும் சிலவங்க ஃபோன் பண்றாங்க, ஃபோன் பண்ணும்போது தான் அவங்களுடைய இப்போ இது கூட நிறைய பேர் கேட்கறாங்கிறாங்கள சில பர்சனல் மேட்டர்லாம் கூட சொல்ல மாட்டாங்க, ஃபோன்ல பர்சனலாக கூட பேசுவாங்க. அதனால முடியாதவங்க சிலவங்க இந்த இதில் பர்சனலாக பேச முடியாதவங்க இப்போ ஃபோனில் கூட பேசி கூட நம்மளுடைய பர்சனல் கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிடலாம். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஏன்னா நம்ம புக்கிலையுமே எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியாது, ஜெனரலாக சொல்லியிருக்கோம். இண்டிவிஜுவலாக கேட்கும்பொழுது அவங்க இண்டிவிஜுவலாக கேட்குறனால தான் தெளிவு வரும். நிறையாவருக்கு வந்து நேரில் வருவாங்க இல்லைன்னா ஃபோனில் பேசுவாங்க, அதுதான் கொஞ்சம் தெளிவாக கொடுக்கும். ஓகேங்கய்யா. ஐயாக்கிட்ட இன்னொரு கேள்வி தோணு வந்துச்சுங்கய்யா. இப்போ நம்ம மெமரிஸ் ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு கணமும் மாறிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இந்த மெமரிஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம மனசில் வச்சுருக்கக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸை தான் அது வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து மெமரிஸாக கன்வெர்ட் ஆகி நமக்கு வருது. ஸோ இந்த மெமரிஸ்
எப்பயுமே வந்து ஒரே மெமரி இருக்க சான்சஸ் ஒரே எப்பயுமே ஒரே கண்டினியூவா ஒரே தாட் இருக்க சான்சஸ் இல்லைங்கிறது நல்லாவே தெரியுதுங்க ஐயா. ஸோ இது வந்து இந்த தாட்ஸ் வந்து கண்டினியூவா நம்மளுடைய அப் டு த டெத் வரலையும் இந்த தாட் ப்ராசஸ் கண்டினியூவா நமக்கு இருந்துகிட்டே இருக்குமாங்க ஐயா. இல்ல மெமரிங்கிறது மாறிக்கிட்டே இருக்காது. மெமரிங்கிறது வந்து உள்ள ஸ்டோர் ஆகிறது தானே, எப்போ தேவையோ அதுதானே. நீங்க வந்து சிலதெல்லாம் மறந்துட்டீங்கன்னு சொல்றதெல்லாம் அது சிலதுகள் வந்து நீங்க ரிப்பீட்டடா யூஸ் பண்ணாம இருந்தனா சிலதெல்லாம் மறந்து போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி அது வந்து அப்படியேதான் இருக்கும். மெமரிகள்லாம் வந்து மாறிக்கிட்டே எல்லாம் இருக்காது. மெமரிகள்லாம் அப்படியேதான் இருக்கும். தாட்டு தான் அப்பப்போ வந்து வந்து போறது தான் மாறிட்டு இருக்கும். உடைய மெமரிங்கிறதெல்லாம் அது ஒரு கான்ஸ்டண்டா இருக்கக்கூடியது. ஓகேங்கய்யா, நல்லதுங்கய்யா, நன்றிங்கய்யா. தேங்க்யூ வெரி மச். விஜயரா விஜயரங்கன் அண்ணா அவங்கள அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். உங்க மெஷின்ல அன்மியூட்னு வரும் அண்ணா, நீங்களும் அன்மியூட் பண்ணிக்கோங்க பேசும்போது பேசுறதுக்கு. சார் வணக்கம் சார். நான் வணக்கம் வணக்கம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் சேலம் ஜங்ஷன்ல இருந்து பேசுறேன், சூரமங்கலம். வணக்கம் ஐயா. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாருடைய மீட்டிங் அட்டன் பண்றது. இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், பட் ஆனால் போட்டோ பார்த்துருக்கேன், புக்ஸில் பார்த்துருக்கேன். பேசுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம், இந்த மீட்டிங் தான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்றேன். எனக்கு இந்த தன்னை எரி அப்படின்னு நிறைய கேட்டாக்கா உன்னையே பாரு அப்படின்றாங்க. நம்மளை நாம் அறிஞ்சிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இது எந்த ஞானிகளுமே வந்துட்டு உங்களை நீங்களே பாருன்றாங்க, அது எப்படி பார்க்கல? அதுக்கு ஏதாச்சும் எங்களுடைய அட்வைஸ் எந்த மாதிரி பண்ணால் நம்மளை புரிஞ்சுக்க முடியும்? நான் ஏன் பிறந்தேன், எதுக்காக இருக்கிறோம்? நம்ம சும்மா எல்லாரும் பண்ணுற மாதிரி நாமளும் சாப்பிட்டோம் தூங்கணும் போன்றது இல்லாமல் எல்லாருமே பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறாங்க, அதில் சம்பாதிக்கிறாங்க, அன்னைக்கு பொழுது ஒரு குறிப்பிட்ட வயசு போனால் வெள்ளம் போயிட்டுறாங்க. எதுக்காக வந்தோம், எதுக்காக நம்மள இனிமேல் என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு ஐயாத்தான் விஜயரங்கன் அவர்களே, பேசும்போது நீங்க அந்த வாய்ஸ் கொஞ்சம் கட் ஆச்சு. கேட்க முடியுமா? ஒண்ணு, நான் ஏன் பிறந்தேன், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் எந்த ஞானி கிட்ட போனாலும் உங்களை நீங்களே பாருங்கன்றாங்க. இதுக்கு ஏதாச்சும் விளக்கம் கிடைக்குமா? நம்ம வந்து பிறக்கிறோம், வளர்றோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், கடைசியில் ஒரு நாளைக்கு போயிடுறோம். நம்ம எதுக்காக, ஏன் நம்ம யார் அப்படின்றது உள்ளர தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மீட்டிங் வந்துக்கிறது. ஐயா பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் இது வரைக்கும் எனக்கு வந்து உண்மையான பேர் வந்து இளந்திரையன். எனக்கு ரெண்டு பேர், இந்த தடவை வந்துட்டு ஜூமில் வந்துட்டு பேரை விஜயரங்கன் வச்சுருக்கேன். என்னுடைய அப்பா வச்ச பேர். ஐயா கிட்ட இந்த சந்தேகம், நான் ஏன் பிறந்தேன், நான் எதுக்காக இருக்கிறோம், நாம யார், விளக்கம் கொடுக்குமா? எனக்கு வயசு இப்போ 70 வயசு ஆயிடுதுங்க ஐயா. பத்து வயசுல இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்டோமா? எப்படிங்க ஐயா? இல்ல, பத்து வயசுக்குள்ள நம்ம இந்த கேள்வியெல்லாம் கேட்டோமா? அதான் நல்ல ஸ்டேட்டு. அந்த இன்னொரு ஸ்டேட்டை நம்ம அறிவுனால இழந்துட்டோம். பழையபடியும் நாம வந்து அந்த அறிவை நம்ம அறிவுல இருந்து விடுபட்டு பழையபடி நம்ம அந்த இன்னொசன் ஸ்டேட்டுக்கு போறதுதான் பழையபடி நம்முடைய இலக்கம். அதுதான் அதை நீங்க எந்த வகையில நீங்க அந்த பழைய நிலைக்கு நீங்க போனாலும் சொல்லலாம். பழையபடிக்கு அடைஞ்சிடுங்க, அதை ஃபாலோ பண்ணணும். ஒரே வார்த்தையில சொல்ல முடியாது. நீங்க கொஞ்சம் சரியில்லாம இருக்கலாம், பல வருஷங்கள் ஞானிகிட்ட போயிட்டு
தொண்டு பண்ணவங்க எல்லாம் கிடைக்காது அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு தடமாடிட்டு இருக்காங்க போது நான் வந்து சும்மா ஜஸ்ட் லைக் இன்னைக்கு ஃபர்ஸ்டா முதல் தடவை வந்துட்டு நல்ல நிலையில தான் இருக்கிறீங்க அதனால நீங்க அந்த நல்ல நிலையை நீங்க முயற்சி பண்ணி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்பவும் அந்த இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டேட் உங்களுக்குள்ளதான் இருக்கு உங்க அறிவு வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு கூட அந்த உங்க அறிவை வந்து நீங்க கீழே போட தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டேட்ல இருக்கலாம் நீங்க அடையிறதுன்னா நீங்க முயற்சி பண்ணி கடும்பாடு போட்டு அடையணும் நீங்க அடையிறதுக்கு கிடையாது உங்களுடைய இயற்கையான தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும் நம்ம அறிவு தான் தொந்தரவு பண்ணுது தெரிஞ்சதுக்குள்ளீங்க உங்கள்ட்ட அந்த மாற்றங்கள் கிடைக்கும் புரியும் கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ் கரூர் சுப்ரத்தினம் அன்மியூட் பண்றேன் நீங்க ஐயாட்ட பேசலாம் வணக்கம் ஐயா நான் பாலச்சந்தர் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் என்ன கரூர் சுப்ரத்தினம் பேசுறது ஓகே ஓகே பேசுங்க பக்கத்துல இருக்கீங்க ஆமா ஐயா ஐயா என்னுடைய கேள்வி வந்து இப்போ நிறைய பெரிய கண்டுபிடிப்புங்கள்லாம் சயின்டிஸ்ட் எல்லாம் அவங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் போதுதான் அவங்களுக்கு இந்த சொல்யூஷன் கிடைச்சிருக்கு அதை வந்து தாட் அவங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும் போதே அந்த தாட் வந்து அதை திங்கிங்கா எடுத்து அடுத்த அவங்க நெக்ஸ்ட் செயல்முறையில கொண்டு வந்திருக்காங்க இது ஆழ்ந்த தூக்க நிலையிலையும் தாட்டும் திங்கிங்கும் எப்படி அவங்க டிஃபரன்சியேஷன் பண்ணிருக்காங்க கொஞ்சம் விளக்க முடியுமா ஐயா இல்ல அது அவங்களுக்கு வந்து ஆழ்ந்த தூக்கத்துல கண்டுபிடிச்சாங்கன்னா ஏதோ ஒரு கனவு மாதிரிதான் வந்திருக்கும் கனவுங்கிறது ஒரு தாட்டு தான் அங்க திங்கிங்கே கிடையாது விழிச்ச பிறகுதான் அவங்க ரீகலெக்ட் பண்ணி நினைவு பார்த்து அது என்னங்கறத கொஞ்சம் கால்குலேட் பண்ணி சிந்திச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க சும்மா ஏதோ ஒன்னு கண்டுபிடிப்பாங்க அந்த இதை கண்டுபிடிக்கும் போது சொல்ல போனா இந்த தையல் மிஷின்ல அந்த ஊசி இருக்கு பாத்தீங்களா அத ஊசியை வந்து கண்டுபிடிச்சது கூட இப்படித்தான் ஒருத்தர் ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு அதாவது ஏதோ ஒரு காட்டுவாசிகள்கிட்ட மாட்டிக்கிட்டதாக ஒரு கனவுல வருது ஒரு காட்டுவாசிகள்கிட்ட மாட்டுற மாதிரி காட்டுவாசிகள் எல்லாம் என்ன பண்றாங்க கையில ஈட்டிகள் வச்சிருக்கிறாங்க ஈட்டில வந்து ஒரு துவாரம் இருக்கு கனவுல தெரிதவு அப்போ பொதுவா எல்லாருமே நம்ம வந்து ஊசிகள் நூலுன்னு சொல்லி சொன்னாலே ஊசியினுடைய பின்பக்கத்துலதான் அந்த துவாரம் இருக்கும் அதுலதான் நூலை கோர்த்து நம்ம தைப்போம் சாதாரண அதுதான் அதுதான் காலங்காலமா இருக்கு அவருக்கு வித்தியாசமா என்னன்னா ஊசியினுடைய முனையில துவாரத்தை போடுற மாதிரி ஒரு அவருக்கு ஏதோ ஒரு இதுல இருந்து கோஆர்டினேட் பண்ணிட்டாரு கனவுல அப்படி ஒண்ணு வருது பிறகு அதை கோஆர்டினேட் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது அதுக்கப்புறம் தான் தையல் மிஷின் அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சது ஏன்னா ஊசியினுடைய முனை அந்த நுனிலேயே வந்து துவாரத்தை போட்டு அதில் ஊசி நூலை கொடுத்து அப்படி தைக்கிற மாதிரி ஒரு அம்சத்தை கிரியேட் பண்ணார் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏதோ கனவுல என்னதோ வருது அதை கார்லேட் பண்ணி அவங்க அதை டெவலப் பண்ணுறாங்க அது விழிக்கிற நிலையில தான் டெவலப் பண்ணுறாங்க கனவுல அதெல்லாம் டெவலப் பண்ணுறது இல்லை அந்த கனவுல வந்த தாட்டு விழிப்புணர்வுல அந்த ஹெல்ப் ஆகுது இல்லையா ஐயா அந்த திங்கிங்க்கு இது இந்த எக்ஸ்ட்ரீம் அது ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்கும்போது இது ரெண்டும் எப்படி கனெக்ட் ஆகுது இப்ப நாம விழிப்புணர்வுல இருக்கும்போது தாட்டும் வருது திங்கிங் வருது தாட்டை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம் திங்கிங்க நம்ம செயலாக்குறோம் ஆனா கனவுல வந்த தாட்டு
நெக்ஸ்ட் டேவோ இல்ல ஃபியூ டேஸ் லேட்டரோ அந்த ஹெல்ப் பண்ணுது அந்த லிங்க் எப்படி கிடைக்குது? சரி, அது அது ஏர்க்கேனிட்டே எடுத்துக்கிடுங்களே, அதுல போய் நம்ம அதுக்கு நமக்கு நம்ம சரி சரி ஸ்கிராச் பண்ணிட்டு இருக்க வேண்டியதுல சரி சரி அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அது நம்ம பயன்படுத்திக்கலாம். எல்லாருக்கும் கனவுல தான் செய்யுது, எல்லா கனவுமே வந்து சயின்ஸா மாறல, யாருக்கும் சயின்ஸா மாறுது. அப்படி ஒரு இயக்கமும் இருக்குன்னு எடுத்துக்கிடுங்க, எல்லாரும் அர்த்தமுடையதா வருதுன்னு சொல்ல முடியாது. அர்த்தம் உள்ளதும் வரும், அர்த்தம் இல்லாததும் வரும். நாம வந்து அதை எப்படி எடுத்துக்கிட்டோமோ அதை பொறுத்து அது அர்த்தம் உள்ளதா மாறிடுது. அதை ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, மொத்தத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வரக்கூடிய நேற்று நடந்த கனவு பண்ண டெய்லி ஏதாவது கனவு வருது, ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது மட்டும்தான் வேலையாவே இருக்கும். அதனால நம்ம தேவைப்பட்டனா பயன்படுத்திக்கிடுங்க, மனோகரன் திருச்சி அன்மியூட் பண்றேன். வாங்க ஐயாட்ட பேசுங்க. புறத்துல ஒரு சூழ்நிலைங்கய்யா, அந்த சூழ்நிலை வந்து அந்த சூழ்நிலை வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒன்று சொல்றேன். இது மாதிரி தான் லைஃப்ல எல்லா சூழ்நிலையும் இருக்கு. பட் இந்த இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் எப்படி வந்து இந்த புரிதலை நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, இப்போ வந்து ஒரு மீட்டிங் நடக்குது, அஃபிஷியல் மீட்டிங் ஒன்று நடக்குது. அதுல வந்து ஒரு 10 டிபார்ட்மெண்ட் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுல என்னோட டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு 6வது 7வது இதுல வந்து நான் பண்ணணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து என்னோட எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கான சொல்ற வரைக்குமே என்னோட மைண்ட்ல ஓடுறதெல்லாம் என்னோட வேலையை எப்படி என்ன பண்ணணும், இதுல என்ன தப்பு இருக்கு, அதுல என்ன தப்பு இருக்கு, இதுல என்ன சத்தம் போட்டாங்க, அதுல என்ன பண்ணாங்க அப்படின்னே ஓடையில அந்த 7 மத்த 6 டிபார்ட்மெண்ட் முடிஞ்சதுல இருக்கிற லெசன் லேண்டோ இல்ல அங்க நடந்த டிஸ்கஷனோ காதலே விழுவுறது. அதாவது ஒரு ப்ராடா திங்க் பண்றதே இல்லை. திரும்ப இப்ப என்னோட ப்ரெசன்டேஷன் வருது, நாங்கள் வந்து இது என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பண்ணி முடிச்சுட்டு கடைசி 3 டிபார்ட்மெண்ட்டை ரொம்ப ரிலாக்ஸாக அவங்க அவங்களுடைய தப்பெல்லாம் கூட நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஒரு 3rd பர்சனாக உட்காந்துரு பார்க்குற மாதிரி இருக்கு. அவங்க எப்படி பண்ணியிருந்துருக்கலாம், நல்லா இருக்கு, இதில் நம்ம எடுத்துக்கலான்ற ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதட்டம், என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது, இல்லை இல்லை இது மாற்றிருக்கணும், இல்லை இந்த இந்த ஸ்லைடில் இது தப்புன்னிருக்கோம், இது பார்ப்பாங்களா, இது பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிறது மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கு. இது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இதே ஒரு அட்டெம்ப்ட் தான் வந்து பர்சனல் லைஃப்ல எல்லா இடத்துலையும், அதாவது ஒரு டார்கெட்னு ஒன்று வைக்கல மனசு போய் அதுல போய் மெர்ஜ் ஆயிடுது. கரெக்ட் தான், ஏன்னா என்ன தேவையோ எனக்கு வந்து ப்ரெசன்டேஷனே என்னோட வேலை, அதுக்காக வந்து மனசு வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா அதே சமயத்துல பக்கத்துல வீடு எடுக்கல போயிடுச்சு. அதாவது இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் என்னோட லைஃப்லோட எல்லா அஃபிஷியலா இருக்கட்டும் இல்லை பர்சனலா இருக்கட்டும், ஒரு விஷயத்துக்கு அந்த வேலைக்காக என் மைண்ட் வந்து அக்காமடேட் ஆகுது. அந்த வேலையை நல்லா பண்ணணுன்ற ஒரு மோட்டோவில் எடுத்துட்டு அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா அதனால நான் மற்றதெல்லாம் வியூ பண்றது இல்லை, எனக்கு அதர் பாசிபிலிட்டிஸ் அதர் திங்கிங் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. ஏன்னா அடுத்தவங்க வந்து இன்னொரு எனக்கு அப்புறமேல இன்னொருத்தவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, ஓ ஓகே அவங்க இதெல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லல கூட ஏன் இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னு கூட லெசன் லேர்ன்ட் ஆயிருக்கு. சரி ஓகே நம்ம இப்படி நடந்துக்க கூடாது, கொஞ்சம் இதுவாக நடந்துக்கணும்னு நான் ஆரம்பிக்கல, இன்னும் மோசமாக தான் போயிட்டு இருக்கு. பட் இந்த மாதிரியான சூழ்நிலையில எப்படிங்க ஹேண்டில் பண்ணலாம், என்ன பெஸ்டா எப்படிங்க பண்ணலாம்? அதாவது இப்போ நீங்க உங்களுடைய மேட்டரை நீங்க ப்ரெசன்ட் பண்றீங்க, ஒரு மீட்டிங்ல ப்ரெசன்ட் பண்ண வேண்டிய இருக்குன்னு சொன்னா, நீங்க ப்ரெசன்ட் பண்றதுக்கு முன்னால வரைக்கும் இதை எப்படி எடுத்துக்கிடுவாங்க, இதை நம்ம சுப்பீரியர் ஆஃபீஸர் எப்படி எடுப்பாங்க, கீழே உள்ளவங்க எப்படி எடுப்பாங்க, நம்ம மற்ற ஆஃபீஸர்ஸ் எப்படி எடுப்பாங்கங்கிற மாதிரி ஒரு ஒரு தாட் நமக்கு வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் என்னன்னு சொன்னா,
நீங்க செயல்ல நீங்க ஈடுபடும் பொழுது உங்களுடைய கவனம் வந்து அந்த செயல்ல தான் இருக்கும். அதுக்கு முன்னால நமக்கு எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். நம்ம மொத்தத்துல என்னன்னா எல்லாத்தையுமே நீங்க வந்து எந்த அளவுக்கு அந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே கீழே வைக்கிறீங்களா இறக்கி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்க ஃப்ரண்ட்ல போற அம்சம் நல்லா இருக்கும். அப்ப நீங்க பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் கீழே இறக்கி வச்சுட்டு ஃப்ரண்ட்ல போறதுல நீங்க கவனத்தை செலுத்துங்க. ஃப்ரண்ட்ல போறதுல கவனத்தை செலுத்துனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுல உங்க எனர்ஜி எல்லாமே உங்க செயல்ல வந்துடும். அது இல்லைன்னு சொன்னா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி அந்த பேக்ரவுண்ட்லேயே தான் ரொம்ப போயிட்டே இருக்கும். அதனால பேக்ரவுண்ட்ல உள்ள கவனத்தை கொஞ்சம் குறைங்க. நீங்க என்ன செயல்படணுமோ அந்த செயல்படுறதுல உங்க கவனத்தை அதிகமா செலுத்துங்க. இல்ல அந்த பேலன்ஸ்டு அப்படிங்கிற ஒரு வேர்ட் அந்த பேக்ரவுண்ட் எடுத்துக்காம ஓகே நான் இப்படியே பிரசன்ட் பண்ண போறேன் ஓகே அது ரெடி ஆயிடுச்சு. நீங்க அதுலயே சொல்லப்போனா ஆயிப்போம் நாலு பேர் பிரசன்ட் பண்ண வேண்டியிருக்கு. உங்களுக்கு வந்து ரெண்டாவது நபரா நீங்க வாரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது நபரா வரும்பொழுது உங்களுக்கு நீங்க பிரசன்ட் பண்றதுக்கு நீங்க எழுந்தர வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடையாது. அப்ப நீங்க முதல்ல யாராவது பிரசன்ட் பண்ணணும்னு சொன்னா அது நீங்க வாட்ச்ஃபுல்லா இருந்துக்கலாம். நீங்க அதுதான் உங்களுக்கு பிரசன்ட் மூமெண்ட். அதுதான் அப்ப என்ன நடக்க அதுல வாட்ச் பண்ண அந்த நேரத்துல நீங்க உங்களை அதை பத்தியே நினைச்சுட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க உங்க அப்படின்னா எப்படி நல்லா பண்றது என்ன பண்றதுங்கும்போது உங்க சம்மந்தம் இல்லாததான் நினைக்கிற மாதிரி ஆயிடுது. அதனால நீங்க வந்து ஒருத்தர் உங்களுக்கு முன்னால ஒருத்தர் பிரசன்ட் பண்ணாருன்னா நீங்க அதை என்ன பண்றாருங்கிறத நீங்க கவனிக்கிறதுல இறங்கிடலாம். இல்ல உங்க சப்ஜெக்ட்க்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா நீங்க அதை விட்டுடலாம். உங்க சப்ஜெக்ட்க்கு அதுக்கும் நீங்க ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொன்னா நீங்க அதையும் வாட்ச் பண்றதுதான் நல்லது. சரிங்க. தேங்க்யூ மனோரம் மியூட் பண்றேன். வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ராஜேஷ் வலசரவாக்கம் சென்னை அன்மியூட் பண்றேன். எஸ் பேசலாம் நீங்க. ஆ थैंक यू பாபு லார்ட் சார். थैंक यू. குட் ஈவினிங் சார். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா கேக்குதுங்களா? ஆ கேக்குது ஐயா. ஆ ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஐயா பேக்ரவுண்ட் ஏன் இன்னைக்கு சேஞ்ச் பண்ணீங்க? இன்னைக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பேக்ரவுண்ட் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு வயலட் கலர்ல. லைட்டிங் அரேஞ்ச்மென்ட்ல எது மாறிட்டா எனக்கு தெரியல. ஒரே மாதிரிதானே இருக்கும். இல்ல பின்னாடி ஸ்கிரீன் வந்து வயலட் கலர்ல இருக்கு. நான் ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு ஜாயின் பண்ணி. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் ஜாயின் பண்றேன். இன்னைக்கு தான் பாக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் இது நல்லா அழகா இருக்குங்கய்யா. பிரவாகத்துல போயிடும் தெரியல. பிரவாகம் கரெக்ட் தான் சார். ஐயா எனக்கு ஒரு ரெண்டு இது எனக்கு வந்து முதல்ல ஆரம்பத்துல அந்த புரிதல் எல்லாம் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க புரிய புரிய ஒன்னா விஷயம் புரிய எனக்கு இப்ப நிறைய கேள்விகளே எதுவும் தோன்றது இல்லை. அப்ப இந்த கேள்விகள் வராத நிலை அப்படின்னா கேள்விகள் இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் அந்த நம்மளோட அகம்புறம் அதை பத்தி நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு அதுபடி நடக்கிறோன்ற மாதிரி அர்த்தமா ஐயா இல்ல அது எப்படிங்க? அதாவது வந்து இப்போ குழந்தைகள் வந்து எதை புரிஞ்சுக்கிட்டதுனால இன்னோசன்டா இருக்கு. இல்ல ஒண்ணு புரியல இயற்கை. அதனால அது எதையோ புரிஞ்சுக்கிட்டது இன்னோசன்டா இருக்கிறது இல்ல. நம்ம சரிங்க புரிஞ்சதெல்லாம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கிட்டாலே போதும். அதனால நம்முடைய சுதந்திரத்துக்கு எதுவுமே குறுக்க நிக்காம இருந்தாலே நம்ம அறிவு வந்து நமக்கு வடிகாட்டணும். வடியை தடுக்காம இருந்தா போதும். சரிங்க. அதான் நானு நிறைய எனக்கு இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது இப்பெல்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே அகத்துல வந்து நிறைய ஒரு மாதிரி ஒரு பயம் படபடப்பு அதெல்லாம் வரும்.
நம்ம எதிர்பார்க்கறதோட கொஞ்சம் வித்தியாசமா நடக்கும்போது, ஆனா அதெல்லாம் வந்து இப்ப அப்படி நடக்கும்போது டக்குன்னு எனக்கு ரியலைஸ் பண்ணும், அது இயற்கை தான், அதை நான் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, சரி லெட் இட் பி, அது போகட்டும், அது மாட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்ன மாதிரி புறத்துல வந்து அதுக்கு நான் என்ன செயல்படணுமோ அந்த ஆக்ஷன் மட்டும் எடுக்கும்போது எனக்கு அந்த பாதிப்பு எல்லாம் எனக்கு பெருசா தெரியல. அதே மாதிரி நிறைய விஷயத்துல வந்து இப்ப ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்து ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒண்ணு பேசிட்டேன் ஏதாவது நான் கூட அதுக்கப்புறம் அதை வந்து பெருசா நான் யோசிக்கல, தப்பு ரைட்டு நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ண மாதிரி. சோ முடிஞ்சிருச்சு, அடுத்த தடவை அடுத்து என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன் எல்லாமே. சோ அதனால எனக்குள்ள இருந்த கேள்விகள் எல்லாமே நான் வந்து ரொம்ப குறைஞ்சிட்ட மாதிரி எதுவுமே இல்லைங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சரி, அது அப்ப வந்து அந்த நம்ம அந்த ஞான புரிதல வந்து நம்ம உள்வாங்கிட்டோமா அப்படின்றது ஒரு ஒரு அந்த ஒரு கேள்வி மட்டும். புரிஞ்சு வச்சுக்கிட்டு எங்கேயோ ஸ்டாக் வச்சுக்கிட்டு ஆபரேட் பண்றதே கிடையாது. சரி சரிங்க, பிரயாணத்துல இருந்துட்டு இருக்கீங்க அவ்வளவுதான், பிரயாணம் தான் பிரவாகத்துல. நம்ம பின்னால பேக்ரவுண்ட்ல நம்ம புரிதல் எல்லாம் நம்ம பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம கைட் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்ல. சரி, இருக்கோம் அவ்வளவுதான், பேக்ரவுண்ட்ல அது வராம இருக்கிறதா நல்லது, அது கைட் பண்ணாம இருக்கிறதா நல்லது. அந்த அந்த மாதிரி ஒரு இதுவே வரக்கூடாதுங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணமே வராம இருக்கிறது நல்லதுங்க. ஆமா ஆமா, நல்லா அது கைட் பண்றதுக்கு நம்ம மட்டும் வரக்கூடாது, அறிவு எல்லாம் வந்து நம்மள கைட் பண்ணக்கூடாது. அது நம்ம அது செயல்கள்ல உங்க அறிவு தான் நம்மள கைட் பண்ணும். சரி சரி, நீங்க அறிவு வந்து நம்மள கைட் பண்ணலன்னா நம்ம செய்யற செயல்கள் சரியா வராது. செயல்களுக்கு எல்லாம் அறிவை கைடன்ஸுக்கு எடுத்துக்க வேண்டியதுதான். மற்றபடி நம்மள நாம வழி நடத்துறதுக்கு நாம நடந்து போறதுக்கு நம்ம அறிவு எல்லாம் வந்து உதவி பண்ணல, அது 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 விளையிறணும். நம்ம குழந்தையா தான் இருக்கணும், நீங்க அறிஞனாவே இருக்கக்கூடாது, செயலுக்கு தான் உங்களுக்கு நீங்க குழந்தையா தான் இருக்கணும். ஆனா இப்ப நமக்கு மனசுல வந்து ஒரு விதமான மாற்றம் தோணுது அப்படிங்கிறப்ப நம்ம அதை அறிவு வச்சுதானே அது வந்து இயற்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. இல்ல அதான் எல்லாத்தையுமே தோன்றதெல்லாம் தோன்றது அவ்வளவுதான், குழந்தை வந்து எப்படி புதுசா பாக்குற மாதிரியே பார்த்து இன்னொசண்டா பாத்துட்டு அது இன்னொசண்டா எடுத்துட்டு போயிட்டே இருந்தா அவ்வளவுதான். ஆனா ஆரம்பத்துல அது உணர்றதுக்கு நமக்கு அறிவோட உதவி தேவைப்படும் அப்படிதானே. அதுதான் எப்பயுமே நம்ம வந்து நம்ம என்ன பண்றோம் என்ன செய்யறோம் என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறதெல்லாம் அறிவு வச்சுதான் எல்லாத்தையும் செய்யறோம். பிறகு எடுத்தாப்புல அறிவு வச்சு தெரிஞ்சுட்டு அறிவையை கீழே போட்டுறோம். அது அது எப்படியா பண்றது அறிவை கீழே போடுறதுங்கிறது வந்து? இல்ல நீங்க அறிவு வச்சு செய்யறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர, அறிவு தான் இடைஞ்சல் பண்ணுது. உங்களோட இன்னோசன்ஸுக்கும் அறிவுக்கும் இடைஞ்சல் தொடர்பு இருக்கா? இல்ல கிடையாது, எதிரிகள் தானே. அதனால நம்ம இன்னோசன்டா தான் நம்ம செயல்படணும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம எதுவுமே நமக்கு எந்த அறிவுமே நமக்கு தேவையில்லைங்கிறத இது பண்ணலாம். அப்ப வந்து இது வந்து அக்செப்டன்ஸ் மாதிரி ஆயிடுமா? அக்செப்டன்ஸ் மாதிரிங்களா? அது வந்து அப்ப அந்த என்ன நிகழ்வு நடந்தாலும் அதை வந்து ஏத்துக்கிட்டு போற மாதிரி அப்படிதானே? இல்ல அதுவுமே இல்லை, நீங்க அறிவுபூர்வமா முடிவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க, தெரிஞ்சுட்டா இப்ப நீங்க செய்யற செயலோட நிகழ்ற நிகழ்வோட நீங்க பிரயாணம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ப பிரவாகம் ஆயிருக்கும், உங்களோட லைஃபே வந்து பிரவாகமா மாறிடும். ஈஸி கோயிங்கா போயிடும், செய்யற செயலோட ஈஸி கோயிங்கா போயிடும். ஓகேங்களா? சரிங்க. நம்ம அறிவு வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு நம்ம அறிவு தேவைதான், செயலுக்கு வந்து நம்ம இன்னோசன்டா அந்த செயல ஈடுபடுறதா கரெக்டா. அது ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுங்களா? எனக்கு புரியுது, புத்திக்கு புரியுது, ஆனா அது ஒரு ஒரு பெர்ஃபெக்டா ஒரு பிக்சர் கிடைக்க மாட்டேங்குது. எக்ஸாம்பிள் ஏதாவது கிடைக்குமா? இல்ல இப்ப நீங்க நடந்துதான் போறீங்க, ஒரு வாக்கிங் தான் போறீங்க. ஆ சரிங்க, நேச்சுரலா இருக்கு இல்லையா? ஆமாய்யா, அந்த மாதிரி நேச்சுரலா நீங்க எல்லா செயலுமே நடக்கிற மாதிரி பாத்துக்கலாம். ஆனா அதுவும் வந்து இப்ப நடக்கிறதும் வந்து ஒரு புறம் சார்ந்த நிகழ்வு தானேங்கய்யா? அப்ப அந்த இடத்துல இப்போ நம்ம போறோம், போகும்போது ஏதாவது பாக்குறோம் அப்படின்னா, இப்ப வாழைப்பழ தோழி இருக்கு பள்ள இருக்கு அப்படின்னா நம்ம காலை அது அதுல அது வைக்காம தாண்டி வைக்கணுங்கிறப்ப அது அறிவு தானே இன்ஸ்டியூட் பண்ணுங்க. இல்ல அதான், அதாவது நம்ம வந்து சில இதுகளுக்கு கைட் பண்ணுது, அந்த கைடன்ஸ் எடுத்துக்க வேண்டியதுதான். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நேச்சுரல் ஃப்ளோன்ட்டு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இது நேச்சுரலாக நம்ம செயல்படுறது, ஒவ்வொரு இன்ச்சுமே நம்ம வந்து அறிவுபூர்வமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வைக்கணும், நேச்சுரலாகவே ஒரு செயல் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அது வந்து ஓவராலாக நம்ம வந்து எங்கே போகணும் எங்கே போகக்கூடாதுங்கிறத மட்டும் நம்ம அறிவு அந்த இடத்துக்கு பயன்படுத்திக்கிட்டா போதும், மற்றபடி ஒரு இயற்கையான இயக்கமாகவே நம்முடைய இயக்கம் அமைஞ்சிடும். இப்போ நீங்கள் ஒரு தெருவில் நடந்து போறீங்கன்னா எங்கே திரும்பணும் எங்கே திரும்பக்கூடாதுங்கிறதெல்லாம் அறிவு தானே சொல்லணும். மற்றபடி நம்ம ஒவ்வொன்றையுமே நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறதுக்கு அறிவை பயன்படுத்திகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது தானாகவே ஸ்பான்டேனியஸாக தானே வரும்.
அப்போ இது வந்து அப்ப அந்த நிகழ்வு வந்து அப்ப அப்படியே அறிவை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து மினிமைஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியுமோ ஆரம்பத்துல அப்படி பண்ணிக்கணும் அப்படிதானே. அப்ப அப்ப அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து இயற்கை பிரவாகமா அது நிகழ ஆரம்பிச்சிடும் அப்படிதானே. எல்லாமே தானா நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அறிவை கொஞ்சம் யூஸ் அதோ புறத்துக்கு கண்டிப்பா அறிவை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அறிவை வச்சு அத்தனை வேறையும் பண்ணணும். நம்மளை இயக்குறதுங்கிற மாதிரி வரும்பொழுது அறிவை எந்த அளவுக்கு கிளப்படும் பேசுறீங்க சும்மா பேசாம டைம் போல சும்மா உட்காந்துருக்கோம். அப்ப என்ன பண்ணலாம், தாட் வருது வாட்ச் பண்ணிட்டு இருக்கலாமா இல்ல என்ன பண்ணலாம்? கேக்கலீங்களா? அது ஒண்ணும் அவருக்கு நீங்க பேசுறது கேக்குது. வாட்ச் பண்ணணும்ங்கிறது யாராவது சொல்லி கொடுத்து நீங்க அப்படி வாட்ச் பண்ணணும் பண்றீங்களா? இல்ல, அது நான் முதல்ல இந்த ஓஷோல இருந்தேன், அதை வச்சு வாட்ச் பண்ண. பொதுவா டைம் நிறைய இருக்குது, இந்த டிவி பாக்குறது எல்லாம் பிடிக்கிறது இல்ல. சரி, டிவி பாக்க எனக்கு அப்ப சும்மா அந்த மனம் ஓடிட்டு இருக்க, அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்க, அதை பண்ணலாம். சொல்லுங்க. ராமச்சந்திர மிஷன் ஒண்ணு இருக்குல்ல ஐயா, ராமச்சந்திர மிஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? ராமச்சந்திர மிஷன் அதுல இருந்தேன். அதுல வந்து கிளீனிங் ஒரு ஒரு ப்ராசஸ் குடு செஞ்சிருக்கேன். ஆனா உங்க இதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, இருந்தாலும் அத பழைய தியானம் எல்லாம் கொஞ்சம் உடனே உடவ முடியறது இல்ல. உங்களுக்கு அதுல ஏதாவது பலன் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சுனா நீங்க கண்டிப்பா பண்ணுங்க, அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஓகே ஓகே, ப்ராசஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கற மாதிரி இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே, நன்றியா, நன்றி, நன்றியா. ஓகே, தேங்க்யூ வெரி மச் ராமச்சந்திரன் ஐயா. நம்ம ஆரம்பிச்சு 1 ஹவர் ஆச்சுயா? அதான், நாம இது முடிச்சுக்குவோம். சரி, அனைவரின் சார்பாக ஐயா அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி அனைவருக்கும், வணக்கம். ஸ்டாப்.